இந்த வீடியோவில் ஜாக்கிக்ஸ் இன்ஃபெக்ஷன்னா என்ன, அது யாருக்கெல்லாம் வரக்கூடும், அதனுடைய அறிகுறிகள் என்ன, அதை வராமல் தடுப்பது எப்படி, அது வந்தால் அதற்கான முழுமையான சிகிச்சைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி இதை பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜாக்கிக்ஸ் இன்ஃபெக்ஷன் இது ஒரு வகையான ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். இது நம்ம இரண்டு துடைகளுக்கு இடைப்பட்ட பகுதியில் அல்ல அந்தரங்கள் உறுப்புகள் உள்ள பகுதியில், அப்படி இல்லை அப்படின்னா பிட்டம் சொல்லக்கூடிய பின்புறத்தில் வரத்துக்கான அதிக சான்சஸ் இருக்குது. இந்த ஜாக் இன்ஃபெக்ஷன் டெர்மட்டோபைட்ஸ் அப்படிங்கிற ஒரு வகையான ஃபங்கஸால் வர்றது. இந்த இன்ஃபெக்ஷனுக்கு ஜாக்குன்னு நேம் வர்றதுக்கு காரணம், இது அதிகமாக விளையாட்டு வீரர்களுக்கு வரும், அது மட்டும் இல்லாமல் உடல் பருமன் அதிகம் உள்ளவர்களுக்கு வரும், அது மட்டும் இல்லாமல் வியர்வைகள் அதிகம் யாருக்கு சுரக்கிறதோ அவங்களுக்கும் வரத்துக்கு சான்சஸ் அதிகம் இருக்குது. ஜாக்கிட்ஸ் இன்ஃபெக்ஷன் இது அதிக ஆண்களுக்கு தான் வரும், பெண்களுக்கும் வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. இந்த ஜாக்கிட்ஸ் இன்ஃபெக்ஷனுக்கான அறிகுறிகள் என்னென்னு பார்க்கலாம். ஜாக்கிட்ஸ் இன்ஃபெக்ஷனுடைய முதல் அறிகுறி, இரண்டு துடைகளுக்கு இடப்பட்ட பகுதி, அந்தரங்க உறுப்பு ஆகிய இடங்களில் எரிச்சல் மற்றும் அரிப்பு உண்டாகும். இரண்டாவது அறிகுறி, அந்த இன்ஃபெக்ஷன் பாதிக்கப்பட்ட பகுதி செவந்து போகும். மூன்றாவது அறிகுறி, அந்த இன்ஃபெக்ஷன் பாதிக்கப்பட்ட பகுதியில் தோல் விரிசல் அல்லது தோல் உரிதல் காணப்படும். நான்காவது அறிகுறி, அந்த இன்ஃபெக்ஷன் பாதிக்கப்பட்ட பகுதியில் அதிகமான எரிச்சல் இருக்கும். ஐந்தாவது அறிகுறி, இந்த இன்ஃபெக்ஷன் பாதிக்கப்பட்ட பகுதியில் சில நேரம் கொப்பளங்கள் அல்லது புண்கள் உருவாகக்கூடும். இந்த இன்ஃபெக்ஷன் யாருக்கெல்லாம் அதிக வரத்துக்கான வாய்ப்புகள் உள்ளதுங்கிறத பார்க்கலாம். ஜாக்கிக்ஸ் இன்ஃபெக்ஷன் வந்தவர்களுடைய துணிகளை நாம் பயன்படுத்தும்போது அல்லது அவர்களுடைய நேரடி தொடர்பில் நாமளும் இருக்கும்போது இந்த ஜாக்கிக்ஸ் இன்ஃபெக்ஷன் நம்மளுக்கும் வரத்துக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஜாக்கிக்ஸ் இன்ஃபெக்ஷன் அதிக வெப்பம் உள்ள பகுதியில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு அதிக வரத்துக்கான வாய்ப்புகள் உள்ளது. ஜாக்கிக்ஸ் இன்ஃபெக்ஷன் உடல் பருமன் அதிகம் உள்ளவங்களுக்கு வரத்துக்கான சான்சஸ் அதிகம் இருக்குது. அவங்க தோல் சுருக்கத்தால் வேர்வை வெளியேறாமல் அந்த இடத்துல இந்த இன்ஃபெக்ஷன் வரத்துக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் சுகர் பேஷண்ட்டுக்கு அதிகம் வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. ரெண்டு வகையில் அவங்களுக்கு வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. ஒன்று, அவங்க உடம்புல சுகர் அதிகம் இருக்கிறதுனால இந்த ஃபங்கஸ் அந்த சுகரையே தனக்கான உணவாக எடுத்துக்கொண்டு அவங்க உடம்புல பெருகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்னொரு வழியில் அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறதுனால இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷனெல்லாம் அவங்க பாதிக்கப்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஃபங்கல் இன்ஃபெக்ஷனை தடுக்கிறதுக்கான ஒரு சில வழிமுறைகளை பார்க்கலாம். முதலாவது, பாதிக்கப்பட்ட பகுதியை சுத்தமாகவும் ஈரப்பதம் இல்லாமல் வைத்துக்கொள்ளணும். இரண்டாவது, பாதிக்கப்பட்ட பகுதியை மிதமான சோப்பு மற்றும் தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்யணும். சுத்தம் செய்த பிறகு அந்த இடத்த உலர வைக்கணும். மூன்றாவது, ஓவர் த கவுண்டர் மெடிசன் அதாவது டாக்டருடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமையே சில கிரீம்கள் அல்லது பவுடர்களை பாதிக்கப்பட்ட பகுதியில் பயன்படுத்தலாம். குளிர்ந்த நீரில் ஒரு டவலை நனைத்து பாதிக்கப்பட்ட பகுதியில் ஒத்தடம் கொடுக்கலாம் அல்லது கார்டிசோன் க்ரீம் பாதிக்கப்பட்ட பகுதியில் பயன்படுத்துவதன் மூலமாகவும் இந்த இன்ஃபெக்ஷனால் ஏற்பட்ட சௌகுரியத்தை குறைக்கலாம். ஆன்டி ஃபங்கல் கேப்சூல் ஃப்ளூகனசோல் இட்ராகோனசோல் போன்ற மாத்திரைகளை பயன்படுத்துவது மூலமாகவும் உங்களோட ஃபங்கல் இன்ஃபெக்ஷனை குறைக்கலாம். ஆனால் இந்த மாத்திரைகளை டாக்டருடைய பரிந்துரையின் பேரில் பயன்படுத்துவது நல்லது. மருந்துகளை பயன்படுத்தும் போது ஒரு நாள் ரெண்டு நாள் பயன்படுத்திட்டு அந்த மருந்துகளை நிறுத்திடக்கூடாது. அந்த இன்ஃபெக்ஷன் முழுமையாக குணமடையும் வர அந்த மருந்துகளை பயன்படுத்தணும். காற்றோட்டமான உள்ளாடைகளை பயன்படுத்தணும். அதே போல் இறுக்கமான உள்ளாடைகளை பயன்படுத்துவதை தவிர்க்கணும். பாதிக்கப்பட்ட பகுதியில் சொறிவதை வந்து தவிர்க்கிறது நல்லது. அதனால் இன்னும் இன்ஃபெக்ஷன் அதிகமாக சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த இன்ஃபெக்ஷன் இன்னும் மற்ற பகுதிகளுக்கு பரவக்கூடிய சான்சஸும் இருக்குது. முழுமையாக இந்த இன்ஃபெக்ஷனுக்கு ட்ரீட்மெண்ட்டு நாம் எடுக்கும் பட்சத்தில் இந்த இன்ஃபெக்ஷன் மூன்று அல்லது நான்கு வாரங்களில் குணமாகும். முறையான சிகிச்சை எடுக்காத பட்சத்தில் இந்த இன்ஃபெக்ஷன் ஒரு மாதத்துக்கும் அதிகமாக கூட வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் நாள்பட்ட நோயாகவோ அல்லது இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுடைய தாக்கம் அதிகமாகவோ இருக்கும் பட்சத்தில் தகுந்த மருத்துவரை ஆலோசிப்பது நல்லது.